விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உயிரிழப்பு. ஹெலிகாப்டரில் பயணித்த அவரது மனைவி உட்பட மேலும் 12 பேரும் மரணம். பிபின் ராவத் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி. அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் இரங்கல். பிபின் ராவத்தின் உடல் இன்று டெல்லி எடுத்துச் செல்லப்படும். நாளை இறுதிச் சடங்கு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட குன்னூர் காட்டேரி பகுதி விபத்து குறித்து விமானப்படை அதிகாரிகள் தீவிர விசாரணை. அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் மாநில தேர்தல் ஆணையத்தால் இன்று வெளியீடு. நீர்நிலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த அறிக்கைக்கு நீதிமன்றம் கண்டனம். தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து பகலில் அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டு மாலையில் படிப்படியாக குறைக்க முடிவு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் கோரிக்கையை ஏற்று நீர் திறப்பில் மாற்றம். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழகத்தில் மேலும் 703 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வங்கிகளுக்கான ரெப்கோ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வான் இலக்கை தாக்கும் குறுகிய தூர ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. வங்கிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்து வங்கி ஊழியர்கள் வரும் 16-17 ஆகிய தேதிகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். புழக்கத்தில் உள்ள ரூபாய் 2000 நோட்டுகள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தாது என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியின் 18 பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்திய டெஸ்ட் அணியின் துணை கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் காட்டேரியில் நேற்று நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கான பயிற்சி கல்லூரி உள்ளது.
இங்கு நடைபெற இருந்த ராணுவ உயரதிகாரிகளுக்கான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்திய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் 4 பைலட்டுகள் உட்பட 14 பேர் கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள ராணுவ விமானப்படை தளத்திலிருந்து நேற்று காலை 11:30 மணியளவில் ஹெலிகாப்டரில் வெலிங்டன் நோக்கி பயணித்தனர். ஹெலிகாப்டர் குன்னூர் மலைப்பகுதியில் காட்டேரி பள்ளத்தாக்கு மேலே பறந்தபோது விபத்துக்குள்ளானதில் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் முப்படையின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். பிபின் ராவத் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிபின் ராவத் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், 40 ஆண்டுகளாக ராணுவத்தில் தன்னலமற்று சேவையாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பாதுகாப்பை நவீனப்படுத்துவதிலும் பலப்படுத்துவதிலும் பிபின் ராவத் சிறப்பாக செயலாற்றியதாக பெருமிதம் தெரிவித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கலில், பிபின் ராவத்தின் இழப்பு ஈடு இணையற்ற ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தமிழக ஆளுநர் ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதேபோல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியும் பிபின் ராவத்தின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். முப்படை தலைமை தளபதி மறைவுக்கு உலக நாடுகளும் இரங்கல் தெரிவித்துள்ளன. இந்தியா தனது கதாநாயகனை இழந்துவிட்டதாக ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளன. முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்தின் இறுதிச் சடங்கு டெல்லியில் நாளை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தவர்களுக்கு வெலிங்டனில் இன்று அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவியின் உடல்கள் விமானம் மூலம் டெல்லி கொண்டு செல்லப்படவுள்ளன. நாளை காலை 11 முதல் மதியம் 2 வரை பிபின் ராவத் உடல் அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும், அதன் பிறகு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு டெல்லி கண்டோன்மெண்டில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. குன்னூர் அருகே காட்டேரி பகுதியில் விபத்து நடந்த இடத்தில் விமானப்படை தளபதி இன்று நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்துகிறார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து ராணுவ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காட்டேரி மலைப்பகுதியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கும் ராணுவ அதிகாரிகள் விபத்தை நேரில் பார்த்த உள்ளூர் மக்களிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது ஹெலிகாப்டர் மிக தாழ்வாக பறந்து சென்றதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். வானிலையும் சீராக இருந்த நிலையில் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக இந்திய விமானப்படை தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் விபத்து நடந்த இடத்தில் விமானப்படை தளபதி இன்று நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்துகிறார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்திலிருந்து கிராஷ் டேட்டா ரெக்கார்டர் என்று அழைக்கப்படும் குரல் பதிவு கருவியை கண்டறிந்து அதில் பதிவான பேச்சுகளை ஆராய்ந்தால் மட்டுமே முழு தகவல் தெரியவரும் என கூறப்படுகிறது. ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதை நேரில் பார்த்த மக்கள் தெரிவிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். என் தம்பி ஒரு பக்கத்தில் ஹெலிகாப்டர் விழுந்தது, 12:30 விழுந்துச்சு. 12:20 நான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். நான் தான் பார்த்தேன். எல்லாருமே ஊரில் பார்த்தாங்க, பக்கத்தில் யாரும் போக முடியல. நெருக்கமான தூரத்தில் தீக்கு போக முடியாதனால பார்த்ததுனால தான் ஃபோன் என்கிட்ட இருந்ததுனால நான் வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பண்ணேன், டிபிக்கு பண்ணேன், என் ஊர் பிரசிடென்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணேன். அதுக்கு பின்னால் எல்லா அதிகாரிகளும் வந்தாங்க. மிஸ்டுங்க, ஃபுல்லாக மிஸ்டு, ஃபுல்லாக மிஸ்ட் இருந்துச்சு. நீ மிஸ்டுனாலேயோ நீ எதுவும் தெரில, வண்டி வந்து நேரம் மோதி அப்படியே குப்பராக வந்திருக்கு. உழுகாமல் இருந்துச்சுன்னா தீ பிடிக்காமல் இருந்தால் அத்தனை பேர் பொழைச்சிருப்பாங்க. அது தீ பிடிச்சதுனால இறக்க போனோம். அங்கே ஃபுல்லாக ஒரே க்ரௌடாக தான் இருந்துச்சு. அங்கே அங்கே ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்டு போயிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் ரொம்ப தூரத்தில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிருந்தோம். ஒரு வாரமாக எங்கள் ஊரில் கிளைமேட் சரியில்லை, மழை மிஸ்ட் இந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. இந்த மலையிலையும் கூட அந்த இடத்துல அவ்வளோ ஃபோர்ஸாக ஃபயரு, பாடி ஸ்மெல்லு இந்த மாதிரிலாம் நிறையா வந்தனால இப்போ அப்படி தான் அந்த பகுதி இருந்துச்சுங்க. ரெண்டு பிளேனு ஹெலிகாப்டர் அப்படி வந்துச்சு. ஒரே சவுண்டு கருகுமூணு சவுண்டு வந்தவுடனே கீழே ஒரு மரத்தில் அடிபட்டு வரையிலேயே நெருப்புல வந்துச்சு.
நெருப்புல வந்தோடனே இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்துல வந்து அடிபட்டோன்னா கீழே அப்படியே தட்டார்னு விழுந்தோன்னா புகை. நீர்நிலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக வெறும் சம்பிரதாயத்திற்காக அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக அதிருப்தி தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளின் எண்ணிக்கை, பரப்பு உள்ளிட்ட விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தலைமைச் செயலாளர் இறையன்பு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் நீர்நிலை புள்ளி விவரங்களை சேகரித்து வருவதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தபோது தலைமைச் செயலாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் நீதிமன்றம் கோரிய எந்த விவரமும் இல்லை என நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பட்டியல் வெளியிடுவது தொடர்பாகவும் தேர்தல் தொடர்பான வாக்காளர் அனைத்து முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்காளர் பட்டியல் வழங்குதல், காலி பதவியிடங்களாக உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கள் ஆகியவற்றை விரைந்து நிரப்பிடவும் தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுர கடற்கரை கோவில் வளாகத்தில் இந்திய நாட்டிய விழா ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் நடைபெறும். இதில் நம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளை வெளி மாநிலம் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் அரங்கேற்றுவர். கடந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு நடத்த முடிவாகியுள்ளது. அந்த வகையில் அர்ச்சுனன் தபசு, கடற்கரை கோவில் ஆகிய இரு இடங்களில் சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் உட்பட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேட்டுப்புலியூர் கிராமத்தில் கோழிப்பண்ணை அருகே 12 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று பிடிபட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மேட்டுப்புலியூர் கிராமத்தில் புள்ளார் என்பவர் கோழிப்பண்ணை ஒன்று நடத்தி வருகிறார். இந்த கோழிப்பண்ணை அருகே வித்தியாசமான இறைச்சல் கேட்டு உள்ளது. இதை கேட்ட அவ்வழியே சென்ற இருவர் சென்று பார்த்தபோது 12 அடி நீள மலைப்பாம்பு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் ஊர் மக்கள் உதவியுடன் மலைப்பாம்பை பிடித்து வைத்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். வெகு நேரமாகியும் வனத்துறையினர் வராததால் அருகே உள்ள சென்றாய மலைக்கு சென்று மலைப்பாம்பை விட்டனர். இறையை பிடிப்பதற்காக வித்தியாசமான சப்தத்தை எழுப்பி இறையை பிடிப்பது மலைப்பாம்பின் யுக்தி என பொதுமக்கள் தெரிவித்தனர். போடி அருகே தொடர் மழையால் பாட்டக்குளம் தடுப்பணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் கொட்டக்குடி ஆறு அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாகவே போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளான குரங்கணி, கொட்டக்குடி, முந்தல் ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கொட்டக்குடி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் போடி அருகே மேலப்பரவு மலை கிராமத்திற்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள பாட்டக்குளம் தடுப்பணையில் நீர்வரத்து அதிகரித்து ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த நீர்வழி பாதையை சிலர் ஆக்கிரமித்துள்ளதால் இதனை அகற்றி விவசாய நீர் ஆதாரத்தை காப்பாற்றிட வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளனர். திருத்தணி பகுதியில் ஓடும் பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியும் ஜன்னல் கம்பியில் ஏறியும் அட்டகாசம் செய்வது சாதாரண பயணிகளை முகம் சுழிக்க வைக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியிலிருந்து புச்சிரெட்டி பள்ளி, பொதுட்டூர் பேட்டை பகுதிகளில் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளுக்கு 50-க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பேருந்துகளில் சென்று வருகின்றனர். இதில் பயணம் செய்யும் மாணவர்கள் படியில் தொங்கியபடி தங்கள் காலை தரையில் தேய்த்தும் ஜன்னல் கம்பிகளில் ஏறியும் அட்டகாசம் செய்தனர். காவல்துறையினர் மாணவர்களின் பேருந்து பயணத்தை கண்காணித்து ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள விஜய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான பாபுராயன்பேட்டையில் 250 ஏக்கர் நிலத்தை ஏலம் மூலம் குத்தகைக்கு விட கடந்த நவம்பர் 24 தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதை எதிர்த்து வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இவ்வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர் நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அறங்காவலர்கள் இல்லாத நிலையில் கோவில் சொத்துக்களை ஏலம் விடக்கூடாது என மனுதாரர் தரப்பிலும் தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கோவில்களுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கப்படுவர் என வாதிட்டனர். இதையடுத்து ஏல நடவடிக்கைகளை தொடர அனுமதி அளித்த நீதிபதிகள் ஏலத்தை இறுதி செய்யக்கூடாது என உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 15 தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள ராமக்குப்பம் பைரட்டுப்பள்ளி மண்டலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. கட்டூரு, சின்ன கருகப்பள்ளி, எஸ் கொல்லப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் அக்கிராம மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். சில வீடுகளில் விரிசலும் ஏற்பட்டுள்ளது. நில அதிர்வுக்கு காரணம் பூகம்பம் என சிலர் கூறினாலும் அப்பகுதியில் இருக்கும் பல்வேறு குவாரிகளில் பாறைகளை வெட்டி எடுப்பதன் காரணமாக இதுபோன்ற பிரச்சினை ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழை காரணமாக நிலத்தடியில் பெரும் அளவில் தண்ணீர் சேர்ந்துள்ளதால் நிலத்தடியில் உள்ள பாறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு பூகம்பம் ஏற்படுவது போன்ற சத்தம் ஏற்பட்டு சாலைகள் மற்றும் சுவர்கள் ஆகியவற்றில் விரிசல்கள் ஏற்படுகின்றன என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்ட கொள்ளளவு 105 அடியாகவும் நீரிருப்பு 32.8 அடியாகவும் உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழையால் பில்லூர் அணை நிரம்பி அதன் உபரி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டதால் அணையின் நீர்மட்டம் 104.5 அடி உயர்ந்தது. அதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த 10 நாட்களாக 104.5 அடிக்கு அதிகமாக வரும் மழை நீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டதில் அதிக நீர் வீணானது. தற்போது அணைக்கு வரும் நீரின் அளவு 6000 கன அடியிலிருந்து 2000 கன அடியாக குறைந்துள்ளது. இதையடுத்து அணையின் நீர்மட்ட உயரமான 105 அடி வரை உயர்த்தி முழு கொள்ளளவை தேக்கி வைக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். கோவையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆன்லைன் மீடியாக்களை முறைப்படுத்துவது குறித்து தனிநபர் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என தகவல் தெரிவித்தார். புதுக்கோட்டை நகரின் முக்கிய வீதியான கீழராஜ் வீதி, அண்ணா சாலை, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலைய, தெற்கு ராஜவீதி உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவோடு மத்திய அரசு ஊழியர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 1000 மேற்பட்டோர் ஒன்றிணைந்து மின்துறை அலுவலகங்கள் முன் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே காஜா மொய்தீன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இரவில் இவரது உணவகத்திற்கு கும்பலாக வந்த 6 பேர் சாப்பிட்டனர். பின்னர் அதற்கான பில் தொகை கொடுக்காததுடன் உணவகத்தில் இருந்த உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கிவிட்டு தப்பினர். இந்த நிலையில் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பொத்தேரி பகுதியில் சுமார் 1000 மேற்பட்டவர்கள் கடைகளை அடைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில்
இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10-11 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் கோரிக்கை ஏற்று முல்லை பெரியாறு அணையிலிருந்து கேரளாவிற்கு பகலில் மட்டும் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பு இரவில் இருக்கக்கூடாது என்றும் மக்களின் பாதுகாப்பு கருதி பகலில் நீர் திறக்க வேண்டும் என்றும் அதையும் முன்னறிவிப்புடன் திறக்க வேண்டும் எனவும் கடிதம் எழுதியிருந்தார். கேரள அரசின் கோரிக்கையை ஏற்று தமிழக பொதுப்பணித்துறை முல்லை பெரியாறு அணையிலிருந்து கேரளாவிற்கு இரவில் உபரிநீர் வெளியேற்றத்தை குறைத்து பகலில் நீர் திறப்பை அதிகரித்தது. இது முல்லை பெரியாறு அணையின் நீரோட்ட பாதைகளில் வாழும் மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. தற்போது அணை நீர்மட்டம் 142 அடிக்கும் கீழே குறைந்து 141.75 அடியாக இருக்கிறது. நீர்வரத்திற்கு ஏற்ப தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு அணையின் நீர்மட்டம் 142 அடிக்கு மேல் உயராமல் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க நாகை மாவட்ட ஆட்சியர் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு சைக்கிளில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க வாரத்தின் புதன்கிழமைகளில் அரசு அதிகாரிகள் சைக்கிளில் அலுவலகம் வர வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தனது வீட்டிலிருந்து சைக்கிளில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். மாவட்ட ஆட்சியரோடு அதிகாரிகளும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சைக்கிளில் வந்தடைந்தனர். புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி சார்பில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட தஞ்சாவூர் மண்டல கல்லூரிகளுக்கு இடையிலான ஆண் பெண் இருபாலருக்கும் கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 19 அணிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற அணியினருக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற கபடி குழுவினர் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான நடைபெறும் போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். பொள்ளாச்சியில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் சேதமடைந்த ஆழ் இறங்கு குழிகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2016 ஆண்டு துவங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. 170 கோடியே 22 லட்சம் மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட இப்பணி மூலம் 7200 ஆழ் இறங்கு குழிகள், 3 நீர்ஏற்று நிலையம் மற்றும் 18 நீர் உந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இப்பணிகள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் சில பகுதிகளில் போடப்பட்ட ஆழ் இறங்கு குழிகள் சேதமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த குழிகளை கவனிக்காமல் பலர் விழுந்து காயமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சேதமடைந்த ஆழ்கிறங்கு குழிகளை விரைவில் சீரமைத்து தோண்டப்பட்ட சாலைகளை புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆகியோர் இணைந்து பார்வையிட்டனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்ததுடன் அங்கு நடைபெறும் மீட்புப் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாவட்டத்தில் வழக்கமாக பெய்திடும் சராசரி மழை அளவை விட 2 மடங்கு அதிகமாக பருவமழை பெய்துள்ளது என்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார்.
வேதாரண்யம் நகராட்சி பகுதியில் கனமழையால் சேதமடைந்த இணைப்பு சாலைகளை சீரமைக்க கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சி பகுதியில் உள்ள இணைப்பு சாலைகள் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. பொதுமக்களின் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு சாலைகள் சேதமடைந்துள்ளதால் விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக பழுதடைந்த சாலைகளை மக்கள் நலன் கருதி சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து தும்பிப்பாடிக்கு சென்ற அரசு பேருந்தை செந்தில்குமார் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அப்போது எதிரே மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் பேருந்தை வழிமறித்து நிறுத்தியுள்ளனர். இதையடுத்து பேருந்துக்கு வழிவிடக் கோரிய ஓட்டுநரிடம் தகராறு செய்த இளைஞர்கள் ஓட்டுநரை பலமாக தாக்கிவிட்டு தலைமறைவாகினர். இதையடுத்து பேருந்து ஓட்டுநர் செந்தில்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து தீவட்டிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்பூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கிலி பகுதியில் ஈரோடு சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த பட்டுப்புடவை வியாபாரி கனகராஜ் என்பவரிடம் காரை வழிமறித்த கும்பல் ஒன்று போலீசார் என கூறி 1.5 லட்சம் வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். புகாரின் பேரில் டிஎஸ்பி சரவணன் தலைமையில் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கொள்ளையர்கள் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு காரில் சென்று கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் காரை துரத்தி பிடிக்க முயன்றனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து காரை சுற்றி வளைத்த போலீசார் காரில் இருந்த சுமார் 23 லட்சம் மதிப்பிலான பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பெருமாள் சீனிவாசன் சதீஷ் ஆகிய 3 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் தங்களை போலீசார் என கூறி கள்ள நோட்டுகளை மாற்றுவது வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. மேலும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த கார் மற்றும் 9 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் நகர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கோபிகிருஷ்ணன் என்பவரது கடையில் 150 பாக்கெட்டுகள் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வருவாய்த்துறையினர் அவரது கடையை மூடி சீல் வைத்தனர். பாம்பு படம் எடுப்பது போன்ற தோற்றம் அளிக்கும் கரையான் புற்றுக்கு மாலையிட்டு மக்கள் பூஜை செய்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலாபுரம் பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இக்கோவிலின் அருகே சுமார் 1 அடி உயரத்தில் பாம்பு படம் எடுப்பது போல் தோற்றத்துடன் கூடிய கரையான் புற்று தோன்றியுள்ளது. இதனை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து புற்றிற்கு பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை ஆட்சியர் அருண் தம்புராஜ் தொடங்கி வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற மாலை வகுப்புகளில் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தன்னார்வலர்கள் வீடுகளில் நடைபெற்ற வகுப்புகளில் மாணவர்களோடு தரையில் அமர்ந்தபடி பங்கேற்ற ஆட்சியர் மாணவர்களுக்கிடையே உரையாற்றினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளை கவரும் வகையில் விழிப்புணர்வு தப்பாட்டம், கரகாட்டம், பாடல், நாடகம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருவேற்காடு பகுதிகளில் வங்கியில் பணம் எடுத்து வந்தவர்களின் கவனத்தை திருப்பி லட்சக்கணக்கில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூர் பேரிகை சாலையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த மஞ்சுநாத் என்பவரிடம் உரிய அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி இருப்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கசடு கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சுக்கிலநத்தம் நகராட்சியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்பட உள்ள அத்திட்டங்களை அம்மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள யூனியன் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் புகை வருவதாக அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். விபத்தில் 6 குளிர்சாதன பெட்டிகள், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் தீயில் கருகி சேதமாயின. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜடராயன் சுலோச்சனா தம்பதி. இவர்கள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தபோது வீட்டின் கேட்டை இரும்பு கம்பியால் உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் தம்பதிகளை தாக்கி வீட்டில் இருந்த 22,000 ரூபாய் பணம் மற்றும் 4.5 சவரன் தாலிச்சேனையும் பறித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து ஆரணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆர்சி செட்டிப்பட்டி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெங்களூரில் இருந்து வந்த லாரி ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது லாரியில் கோழி தீவன கழிவு மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மூட்டைகளில் சுமார் 2,000 கிலோ எடையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பான்பராக், குட்கா, ஹான்ஸ், கூல் லிப்ஸ் போன்ற புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து சிவா, ராம் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பெங்களூரில் இருந்து சேலத்தில் உள்ள வியாபாரிகளுக்கு போதைப் பொருட்கள் கொண்டு சென்றது தெரியவந்தது. சங்கரன்கோவிலில் சங்கரன்கோவில் ஊர் பெயர் பலகைக்கு மேல் வேயப்பட்ட கூரையால் புதிதாக வரும் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலையின் NGO காலனி அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஊர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையை ஆக்கிரமித்து ஊர் பெயர் பலகைக்கு மேலே தனியார் கோழிக்கடை சார்பாக தகரக்கூரை வேயப்பட்டுள்ளது. இதுபோன்று ஊர் பலகையை மறைக்காமல் இருக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு சித்தோடு பகுதியில் இ சேவை மையம் நடத்தி வருபவர் அருண்குமார். அவரது குடும்பத்தினர் பணிக்கு சென்ற நிலையில் வீட்டிலிருந்த UPS-ஐ ஆஃப் செய்யாத நிலையில் மின் கசிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டிலிருந்த டிவி, பிரிட்ஜ், சோஃபா மற்றும் மின் விசிறி என 1 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி சேதமானது. மதுரையில் சாலையில் சென்ற அரசு பேருந்தின் டயர் வெடித்து இருக்கையின் கீழ் இருந்த தகரம் உரசியதால் இளைஞர் ஒருவர் காயமடைந்தார். மதுரை மாவட்டம் வேம்படியிலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்சக்கரம் வெடித்ததில் இருக்கையில் அமர்ந்திருந்த திருநாவுக்கரசு என்பவர் மீது தரைப்பலகை உடைந்து உரசியதில் கணுக்கால் மற்றும் கால் பகுதியில் காயம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து 60 பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடலூர் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. கடலூர் முதுநகர் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் செந்திலுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையரத்தில் உள்ள மின்கம்பத்தில் மோதியது. ஆனால் பயணிகளுக்கு பெரிய காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை. இதையடுத்து கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு ஓட்டுநரை சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகள் கூட்டம் இரவு நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடியிருப்பு வழியாக இடம் மாறுகின்றன. இந்நிலையில் தோணிமுடி எஸ்டேட் தேயிலை தோட்டத்தில் 13 காட்டு யானைகள் 2 தினங்களாக குட்டியுடன் சுற்றித் திரிந்தது.
அதில் 2 வயது மதிக்கத்தக்க ஆண் குட்டியானை ஒன்று இறந்து கிடப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் பிரேத பரிசோதனை செய்ததில் குடல் புண் காரணமாக அந்த குட்டியானை உயிரிழந்திருக்கலாம் என தெரிவித்தனர். இதையடுத்து அந்த குட்டியானை அடக்கம் செய்யப்பட்டது.